ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாண்டா விஷனோட 8th எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் ஒரு சூனியக்காரன் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாண்டாக்கு தினமும் நிறைய விஷயம் செஞ்சிருப்பா, அதுவும் அதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் 1693 காட்டுறாங்க, அதாவது சேலம்ன்ற இடத்துல காட்டுறாங்க, வெளிநாட்டில் இருக்க சேலம்ன்ற இடத்துல. நம்ம ஆக்னஸ் பிடிச்சி வச்சுட்டு நீ தப்பு பண்ணியிருக்க, நீ ஒரு சூனியக்காரன்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. நீ டார்க் மேஜிக்கை பயன்படுத்திருக்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் தான் நான் பண்ணியிருக்கேன், இதனால தப்புன்னு எல்லோரும் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. மந்திரம் சொல்லி அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அம்மா என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து பவரை யூஸ் பண்ணி அப்படியே அவங்கள எரித்து சாகடிக்க பார்க்குறாங்க. அவளும் அதை வழி தாங்காமல் ரொம்ப கத்தினே இருக்கா. அப்போ தான் என்ன ஆகுது, அவளுக்குள்ளே இருக்க பவர் வெளியே வந்து அவங்க எல்லாரோட பவரை அவள் உறிஞ்சிக்கிறா, உறிஞ்சி எடுக்கிறா. அப்போ அவங்க அம்மா போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க பவர் ஃபுல் ஃபோர்ஸில் போடுறாங்க. பட் ஆனாலும் அவகிட்ட எதுவுமே வேலைக்காகலை. அவள் கையை எடுத்துட்டு அவளும் வந்துட்டு ஒரே செகண்டு எல்லாத்தையும் தும்சம் பண்ணுறான். பண்ணிட்டு பார்த்தா அவங்க பவர் எல்லாம் உறிஞ்சிட்டா. நான் நல்லவளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உன்னால் முடியாதுமா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஃபுல் பவரை போடுறாங்க. ஆக்னஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பவரை திருப்பி போட்டு அவங்க அம்மாவே அதே மாதிரி அவங்க கையில் இருக்க பவர் எல்லாத்தையும் உறிஞ்சி கீழே ஒரு போனமாக போட்டுறாங்க. போட்டு அவங்க கிட்ட இருக்க டாலரை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இருக்க டாலர் எடுத்துக்கிறாங்க. மேபி அவங்க ஞாபகத்தை மகளும் இருக்கலாம், அதை எடுத்து நாங்கள் தான் அவங்க போகிறாங்க. ஸோ இதான் நம்ம ஆக்னஸோட ஸ்டோரி. இதை நம்ம வாண்டா கிட்ட சொல்லுக்கிறாங்க. அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கோவத்தில் என்னோட பசங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பசங்க எங்க அப்படின்னு அவங்களே திருப்பி கலாய்க்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பவர் யூஸ் பண்ணாங்க. பட் அவங்க பவர் யூஸ் ஆகலை. அப்போ சொல்கிறாங்க, இதெல்லாம் யூஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க கையை கட்டி வலிக்கிறாங்க. வலிச்சுட்டா சொல்கிறாங்க, நீ பார்க்கலையா எல்லா செவத்துலையும் பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் போட்டிருக்கேன், இந்த இடத்துல உன் பவர் வேலை செய்யாது, எல்லா சூனியக்காரங்க இது தெரியுமே, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு, ஆ உன்னோட உண்மையான முகத்தை பார்க்க நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேட்ராவை நான் தான் உருவாக்கினேன், ஆனால் பாரு நீயே அதை நம்பிட்ட அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு இறந்து போன பூச்சி எடுத்து அவங்க ஸ்பெல் போடுறாங்க, மேஜிக்கை போட்டு காட்டுறாங்க. அது உயிர் வர வச்சு அவங்க மேலே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்ககிட்ட போயிட்டு அதையே எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெல்லை திருப்பி மறுபடியும் போட்டு அவங்க அதையே ஒரு பறவையாக மாற்றுற மாதிரி தான். எப்படி இந்த வெஸ்வியூவில் எல்லா டீட்டெயிலும் நீ பண்ணுற, ஒரு சின்ன விஷயம் கூட மாறாமல் சூப்பராக பண்ணியிருக்கேன், இது எப்படி பண்ணுற, உன்னோட ரகசியம் தான் என்ன, அதை நான் தெரிஞ்சுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், சொல்லு உன்னோட ரகசியம் என்னென்னு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற அதையும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவங்க சிம்பிளாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கோவப்பட்டு அவங்கள எப்படி அப்படியும் போட்டு அடிக்கிறாங்க பவர்லே. சரி அப்போ உன் பேட்ரோக்கிட்ட மட்டும் சொன்னேன், உன் பிரதர்கிட்ட நான் தண்ணி மேல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஸோ நம்ம அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தலைமுடி எடுக்கிறாங்க. எடுத்து அது மேலே ஒரு ஸ்பெல்லில் போட்டு அதை தூக்கி அடிக்கிறாங்க. அங்கே ஒரு போர்ட்டல், அதாவது ஒரு கதவு மாதிரி ஓப்பன் ஆகுது. உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வர முடியாது சொல்கிறாங்க. உங்கள் பசங்களை பற்றி மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க பசங்க கத்துற சத்தம் கேட்குது. அது கேட்ட உடனே அந்த ரூமில் இருந்தால் கேட்குது. உடனே அவங்களும் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. நம்ம மேக்னஸ் கூட வந்துட்டு ஆமாம் இவங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது யாருன்னு கேட்குறாங்க, அது என்னோட அப்பா. நம்ம பேட்ராவை காட்டுவாங்க, அங்கே இருக்கிறப்பறம் அவதான் பேட்ரோ. உங்கள் சிஸ்டரை கூடுன்னு சொல்லுவார் அவரும். பொண்ணே வாண்டா வாண்டான்னு கூப்பிடுவான். நீ போகிற நேரம் தான் போ அப்படி சொல்லி அவங்கள தள்ளி விடுறாங்க. அப்போ தான் நம்ம வாண்டாவை காட்டுவாங்க, சின்ன வயசு வாண்டாவை. உடனே இதில் இருக்க எது வேணால் நீ பிக் பண்ணிக்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு பிடிச்சது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் சொல்லுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போயிட்டு எடுக்க போகிறாரு. வாண்டாவுக்கு பிடிச்சது அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு அட்டாக் வார் மாதிரி நடக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் உனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சிட்காம் 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 எப்போ பார்த்தாலும் இதுதானே அப்படின்னு பேட்ரோ சொல்கிறாரு. வாண்டாவும் அதை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. எல்லாருமே அதை ரசித்து தான் பார்க்குறாங்க. ஜாலியாக இப்படி இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி அந்த சிட்காமில் இருக்க ஷோவை பார்க்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பாம் வந்து விடுது, அந்த இடமே மாறிடுது, எல்லாம் உடஞ்சி போகுது. வாண்டா வச்சு பார்க்குறாங்க. பேட்ரோ ஓடி வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு கட்டிலுக்கடியில் உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தான் இதெல்லாமே கனவாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு பேட் ட்ரீமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வாண்டாவும் வேண்டிக்கிறாங்க. அப்போ அங்கே வீந்த பாம் கூட நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி டோனி ஸ்டார்க்கோட பாம் தான் அது. நம்ம வாண்டாவும் கையை நீட்டுறாங்க. அப்போ தான் மேக்னஸ் பிடிச்சி வலிக்கிறாங்க. அம்மா நீ அந்த பாம் ஆஃப் பண்ணிட்டியா, எப்படி நிறுத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் ஆஃப் பண்ணல, ஏன்னா அது எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் அங்கேயே மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் மாட்டிங்க அப்படி கேட்குறாங்க. ரெண்டு நாள் மாட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் பேபி வீச்சு சிட்காம் பார்த்து நின்றுருக்கா, அதானே நான் ஒண்டி அங்கே மட்டும் போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக அது உள்ளதான் அனுப்புகிறாங்க. அவங்க போகணும்னு நினச்சாங்க. அப்போ பார்த்தோன்னா இது ஹைட்ரா பேஸ் தான், ஹைட்ரால இருக்கவங்க தான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கூட வந்து சேர்ந்துட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த உலகத்தை நாங்கள் மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அது முன்னேறி போகிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கல் இருக்குது. நம்ம வாண்டாத அதுவும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க மைண்டாலே அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்ட்ரோல் பண்ணி அதை கிட்டே வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதை டச் பண்ண போகும்போது தான் கரெக்டாக அந்த மைண்ட் ஸ்டோன் ஓப்பன் ஆகுது. அதை பார்க்குறாங்க. அது உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி
நல்லா தெரியுது, ஆனால் அவங்க தாங்கி நிற்கிறாங்க, அப்படியே மயக்கச்சு விடுறாங்க முடியாமல். அப்போ தான் ஓடி வந்து பார்க்குறாங்க, பரவாயில்ல வேணும் உயிரிட்டு தான் பாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னன்னா எங்கள் டிவியில் ஷோ பார்த்துன்னு இருக்கான், இவங்களும் கேமராவில் அவளே பார்த்துருக்காங்க, அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் அவன் வந்ததும் வீழ்ந்ததும் இருக்கான், ஆனால் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் கிட்டே நீ போயிருக்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் தேடி தெரியும், ஆனால் எனக்கு இன்னும் நிறைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் பேஸ் தான், கேட்குறாங்க இது என்ன இடம் அப்படின்னு. இதுதான் அவெஞ்சர்ஸோட பேஸ், இங்கே தான் நான் இருந்தேன், என் பிரதர் இறந்துட்ட பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஷனை கூப்பிட்றாங்க, நம்ம விஷனும் வராரு கரெக்டாக, அதுலேருந்து பூந்து வருவார்ல. வந்த உடனே கை காட்டுறாங்க உட்கார சொல்லி, அவங்களாம் உட்காறாங்க. உட்காரும் போது தான் பார்க்குறாங்க அவனுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இதெல்லாம் ஒரு காமெடி தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையும் சொல்லணும் வேண்டா, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. எதுக்கு நான் அதை சொன்னால் மட்டும் அவன் திருப்பி வந்துடுவா போகிறான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரி சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஏன்னா அவன் இறந்துட்ட பிறகு என்னால் மீண்டு வர முடியல அதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னோட கதை என்ன, நான் எப்பயுமே தனியுமே தான் இருந்தேன், ஸோ எனக்கு இந்த ஏப்பை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் யார் மேலேயும் அன்பு செலுத்தினது கிடையாது, ஸோ எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சொல்லிட்டு காமெடிப்பா சிரிக்கிறாரு. சாரி தெரியாமல் சிரிச்சிட்டேன் சொன்னேன், இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆக்னஸ் ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிட்டாங்க. ஸோ உன்னோட பேரண்ட்ஸாக இருந்துட்டாங்க, உன்னோட பிரதரும் இறந்துட்டான், அதுவும் இல்லாமல் விஷனும் இறந்துட்டான், இப்போ சொல்லி நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு விஷன் வேணும்ல, அவன் திருப்பி வரணும் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொன்னோட எனக்கு அவன் திருப்பி வேணும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்வாட் ஹவுஸில் அவன் அந்த காட்டுறாங்க, நம்ம வாண்டா ஏற்கனவே பொண்ணு தான், அங்கே போய் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. அப்போது எனக்கு அவன் வேணும், அவன் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவனும் கால் பண்ணுறான் செக்யூரிட்டியும், அப்போ கேமராலேருந்து பார்க்குறாங்க, இவங்களும் கேமரா பார்க்குறாங்க. சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவனும் அமுச்சு வைக்கிறாரு. போகும்போது நீங்கள் சாவி மாதிரின்னு சொன்னோடனே பரவாயில்ல தேவையில்லை சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா டேரக்டர் ரூம் தான். அது உள்ளே போனோடனே ஆமாம் நீ யார் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. நான் தான் டேரக்டர் டெய்லர் ஹேவார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டும் போது தான் போய் பார்க்குறாங்க, ஆமாம் இதெல்லாம் என்னது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நான் பக்கம் வரலையே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கேட்டது இதுதான் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இதை நான் அப்படி பார்த்தோம் தான் தெரியுது, நம்ம விஷயம் தான் அது, அவரோட பாடியை பாட் பாட்டாக இவங்க கைட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவனோட வெப்பன் மாதிரி உருவாக்குறாங்க, இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவனை நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்கிறாரு. இல்லை அவன் எனக்கு வேணும், நான் அவனுக்கு இறுதி சடங்கு பண்ண போகிறேன், அவனை வெப்பனாக பயன்படுத்த கூட சொன்னாங்க. 3 பில்லியன் ஒருத்தான வைப்ரேன்னு சொல்லிட்டு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரும் சொல்கிறார். இதுக்காக நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி இறங்குற கண்ணாடியை உடைக்கிறாங்க, உடச்சிட்டு கீழே இறக்குறாங்க. சூஜஸ்லாம் கண்ணை நிட்டுறாங்க, திடீர்னு கண்ணை இறக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹேவார் தான் நிறுத்த சொல்லியிருப்பார். அவங்களும் அவர் தலையில் கை வச்சுட்டு என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பி போகிறாங்க. வெளியே வந்துட்டு அவங்க காரில் ஏறுறாங்க. காரில் ஏறும்போது பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் யார் வச்சான்னு தெரியல. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க பார்த்தா நியூ ஜெர்சியில் இருக்கேன், இந்த வெஸ்டியூவில் அந்த கிராமத்து தான் போகிறாங்க. அங்கே போனோன்னா எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி, அவங்க எல்லாருமே பார்த்துன்னே தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே வீடு தான் போய் பாருறாங்க. அங்கே வீடு எதுவுமே இல்லை. அங்கே அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் இங்கே தான் வளர்ந்தேன் அப்படின்னு போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வீணு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ரொம்பவே கண்கள் கலங்கிடுறாங்க. உண்மையிலே நம்ம கண்ணே கலங்கிட்டு இந்த சீனை பார்த்தா அழுதுட்டு. அப்போ தான் உள்ளேருந்து ஒரு பவர் வெளியே வரும், அந்த பவர் மூலமாக அங்கே இருக்க எல்லாமே உருவாகும், அந்த வீடியோவில் புதுசாக வரும், அதே மாதிரி எல்லாமே பைசா மாறும், இப்படி தான் எல்லாமே பைசா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷனே அவங்க உருவாக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வர வச்சு விஷனே வர வச்சுருவாங்க. அதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. விஷன் வந்த உடனே அவங்களும் அந்த ரியாலிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதில் போனாலே எல்லாருமே பைசா ஆகிடுவாங்களே, அதே மாதிரி தான் இவங்களும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போயிருக்காங்க. ரெண்டு பேரும் அதில் போய் உக்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தான் நம்ம வாண்டா பின்னாடி நிற்கிறாங்க. உடனே கட் ஆகுது, இதெல்லாமே ஒரு ஷூட் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே அங்கேருந்து நம்ம ஆக்னஸும் கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நீ பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சூப்பராக இருந்ததுன்னு மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சோடனே அவங்க பசங்க ஐவர சத்தம் கேட்குது, அம்மா அம்மா அப்படின்னு. அப்போ ஓடுறாங்க வெளியே. வெளியே ஓடி வந்து பார்த்தா நம்ம ஆக்னஸ் தான் அவங்க ரெண்டு பேரையும் கைத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க பவர் வச்சுன்னு. அப்போ தான் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை பசங்களை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணி அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. பசங்களை விட்டுருன்னு சொல்கிறாங்க. பசங்க இந்த விஷனு இந்த ஓல்ட் லைஃப் எல்லாத்தையுமே நீ தானே உருவாக்குன, இது எல்லாமே கேஸ் மேஜிக் தானே சொல்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான நீ அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் காட்டுறாங்க. அதை நம்ம ஹேவார்டு ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாரு. எல்லாம் ரெடியாக இருக்கா, ரெடியாக இருந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. பார்த்தா வாண்டா தீ கச்சாங்களே அந்த ட்ரோனு, அதை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவனை ஆக்டிவேட் பண்ணுறான், அதில் இருக்க பவர்லாம் எதுக்கோ போகுது. என்ன பார்த்தா நம்ம விஷன் தான் அது, ஒயிட் விஷனு, அவரை தான் உருவாக்குறாங்க, அவர் ஆன் பண்ணிருவாங்க. ஸோ அவரை காட்டி தான் இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த விஷயம் நல்லவராக கேட்டவரான்றது அடுத்த எபிசோட தான் தெரியும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் எபிசோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.